ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை குழம்பு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக கருவேப்பிலை போட்டிருக்கோமான்னு தெரிய முடியாத அளவுக்கு சூப்பரான இந்த குழம்பை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது உடம்புக்கு மட்டும் நல்லது இல்லைங்க, உங்களோட ஹேர் க்ரோத்து அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வயிற்றில் உப்புசம் அதாவது ஸ்டொமக் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு வடச்சட்டியோ இல்லை இது மாதிரி மண் சட்டியிலையோ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம். மிளகு வந்து உங்கள் காரத்திற்கு ஏற்ப நீங்கள் கூட்டவோ குறையவோ செய்யலாம். அதை வந்து நல்லா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ணி பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கிறோம். முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி குழம்புகளை வந்து நம்ம மண்சட்டியில் செய்யும்போது சுவை மட்டும் இல்லாமல் நம்ம செய்கிற அந்த குழம்போட மொத்த நியூட்ரிஷனும் நமக்கு வந்து ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லெண்ணெய் புளி யூஸ் பண்ணுற குழம்புக்கு மண்சட்டியில் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா அது 3/4 நல்லா அந்த பருப்பெல்லாம் வெந்துருச்சு. ஸோ இப்போ அந்த 1 கப் அளவுக்கு கருவேப்பில் இலைகளை வந்து இதில் நான் சேர்த்திக்கிறேன். கருவேப்பிலை இலைகள் வந்து ரொம்ப காஞ்சி போய் இருந்தால் வந்து உங்களுக்கு குழம்பு வந்து நல்லா இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான இலைகளை நல்லா கழுவிட்டு அதாவது ஈரம் இருக்கக்கூடாது அந்த இலைகளில், ஆற வச்சுட்டு அந்த ஈரம் எல்லாம் ஃபேட் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ கருவேப்பிலை இலைகள் வந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். அது கலரும் மாறாமல் அதே சமயம் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு சிம்லரில் வச்சு நம்ம வதக்குறப்போ டேஸ்ட் மட்டும் இல்லாமல் அதில் இருக்க நியூட்ரிஷன்ஸும் மொத்தமாக நம்மளுக்கு உள்ளே இறங்கும். கருவேப்பிலை நல்லா ஆறினவொடனே இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே சட்டியில் வந்து 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். நல்லெண்ணெய் சூடான உடனே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகையும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் சேர்த்து அதை நல்லா பொரியட்டும். அது பொரிஞ்ச உடனே 1/4 கப் அளவுக்கு நறுக்கின சின்ன வெங்காயத்தை வந்து இதோடு சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் ரொம்ப பொடியாக நறுக்கினாலும் நல்லா இருக்காது. 1 வெங்காயத்தை 2-3 மட்டும் நறுக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றப்போ வெங்காயம் கடிப்படும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே அதோட நம்ம 1/4 கப் அளவுக்கு பூண்டுகளை இதை சேர்த்துக்கலாம். பூண்டையும் இந்த மாதிரி 2-3 நான் நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் சைஸ்லேயே வந்து பூண்டையும் நான் நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். பூண்டு வந்து நல்லா வதங்கினாதான் நமக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி காரம் தட்டும். ஸோ சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவோம். ஸோ பூண்டு வந்து 4-5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். ஸோ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க இந்த கருவேப்பிலை பேஸ்ட்டை இதோடு சேர்த்திக்கிறோம். கருவேப்பிலை பேஸ்ட்டை அந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கும். அப்போ தான் வந்து கருவேப்பிலை இருக்கிற பச்சை வாசனை 1-2 மிச்சம் இருந்தாலும் நல்லா போயிட்டு உங்களுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக மாறும். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை 3 சேர்ந்து அந்த நம்ம சமைக்கிறப்பயே அந்த நல்லெண்ணெயோடு செம்ம அரோமேட்டிக்காக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா சுண்டி எண்ணெய் வெளியில் வர வரைக்கும் 1-5 நிமிஷம் பொறுமையாக வதக்கி எடுக்கலாம். இது வதங்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துனா நமக்கு வந்து உடம்புக்கு ஆரோக்கியம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கருவேப்பிலை சுண்டி குழம்பு வந்து வதங்கி வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம புளி வந்து ஊற வச்சுருக்கோம். நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை வந்து ஊற வச்சுருக்கிறேன். பட் உங்களது புளிப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் ஜாஸ்தி புளி சேர்த்துக்கோங்க. பொதுவாகவே கடையில் புளி வாங்குறப்போ பழைய புளின்னு நம்ம கேட்டு வாங்கணும். அப்படி கேட்டு வாங்குகிற புளி நல்ல புளிப்பாக இருக்கும். ஸோ எந்த வந்து நல்ல ஒரு பழைய புளி, அதனால எனக்கு ஒரு லெமன் சைஸ் போதுமானதாக இருக்குது. பட் உங்களுக்கு புளி கம்மியாக இருந்துச்சுன்னா தாராளமாக ஒரு பெரிய லெமன் சைஸ் கூட ஒரு சைஸும் எடுத்துக்கோங்க. பிகாஸ் இது நல்லா புளிப்பாக இருக்கணும். ஸோ அந்த புளி தனியாக நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துட்டு கொதிக்க விடலாம். ஒரு
அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா இது வந்து கொதிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் வெளியில் வந்துருச்சு. இப்போ வந்து அந்த ஜாரை கழுவி எடுத்த அந்த தண்ணி என்கிட்ட ஒரு கப் இருந்தது. ஸோ அதை இதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ தட் வந்து குழம்பு வந்து நல்லா தின் கன்சிஸ்டன்ஸ், ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஓரளவுக்கு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் வர வரைக்கும் நான் கலந்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து குழம்பு ஒன்றும் தின்னா வேணும்னா நீங்கள் ஒன்றும் தாராளமாக தண்ணி ஆட் பண்ணலாம். பட் இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் செய்கிறப்ப தான் வந்து உங்களுக்கு சாதத்தோடையோ இல்லை இட்லி தோசையோடய பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம பொடித்த வெல்லம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளியும் வெல்லமும் சூப்பரான ஒரு காம்பினேஷனில். ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு புளிக்கிழம்புலையும் நம்ம வெல்லம் சேர்த்தோம்னா வந்து ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலையில் இருக்க சிறு கசப்பு தன்மையை வந்து இந்த வெல்லம் வந்து எடுத்துரும். ஸோ அதுக்காக வேண்டி நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடித்த வெல்லத்தை இதில் சேர்த்துக்கிறோம். இப்போது மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த எண்ணெயெல்லாம் வெளியில் மிதங்கி உங்களுக்கு கருவேப்பிலை குழம்பு ருசியாக ரெடி ஆகும். ஸோ மூடி வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக எண்ணெய் மிதங்க 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 கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடும். இது நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில்னு கூட இல்லை வெளியவே வச்சாலுமே ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. ஸோ நீங்கள் ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறீங்க இல்லை எங்கேயாவது ஊருக்கு போகிறீங்க, கெட்டு போகாத ஏதாவது வேணும், டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஆரோக்கியமானது, அதே சமயம் ரொம்ப சுவையானது கூட. இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே வந்து அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஹேர் க்ரோத் வேணும்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் கருவேப்பிலை, அது இவ்வளோ கருவேப்பிலை வந்து இறக்குறது ரொம்ப கஷ்டம், பட் இந்த குழம்பு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா, இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ போட்டிருப்போம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி.